ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அன்னபூர்ணேஸ்வரி அம்பிகா கல்யாண நகர் பெங்களூர்ல இருக்குது. கல்யாண நகர் இந்த கோவிலில் வந்து விசேஷம்னா வெள்ளி வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே வெள்ளி செவ்வாய் விசேஷம்தான். அதுவும் போக ஆடி பூரத்து வந்து இந்த மாதம் லாஸ்ட் வருது. ஆடி பூரத்து அன்னைக்கு ரொம்ப விசேஷம், பாலாபிஷேகம் இருக்குது, வேப்பில கிரகம் புங்கிரகம் இதெல்லாம் இருக்குது. இதோட என்ன விசேஷம்னா நம்ம அப்பாள்கிட்ட வந்து நம்ம கேட்டது எதுனாலும் உடனே நல்லபடியாக நடக்கும். இதுதான் நம்ம கோயில் வந்து விசேஷம். நீங்கள் எது என்ன வந்து வேணாலும் ஓகே தான், நம்ம அம்பாள்கிட்ட வந்து ஏதாவது கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து கொடுப்போம். அது மாதிரி அன்னபூர்ணேஸ்வரி அம்பாளுக்கு வந்து நம்ம வெள்ளி வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வெளியில் வந்து பத்திரங்கள் எல்லாமே அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாமே விசேஷமாக தான் இருக்குது. அது மாதிரி அன்னபூர்ணேஸ்வரி அந்த மாளுக்கு வந்து சித்ரா பௌர்ணமி விசேஷம், ஓம் சக்திக்கு வந்து ஆடி பூரம், அன்னபூர்ணேஸ்வரி அம்பாளுக்கு வந்து சித்ரா பௌர்ணமி விசேஷம். மாலையெல்லாம் போட்டு இருமுடி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். பாலாபிஷேகம் இருக்குது சுமங்க. அது மாதிரி அன்றைக்கே சாயங்காலம் வந்து நம்ம சுமங்கலி பூஜை எல்லாம் இருக்குது. எல்லா மக்களுமே இன்ன வரைக்கும் நம்ம சுமங்கலி பூஜை மட்டுமே பார்த்தீங்கன்னா எப்படிங்கிறது ஒரு 1000 பேருக்கு மேலே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம அம்பாளுக்கு வந்து ரெண்டுமே நல்லா விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மக்களும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயில் திருவிழா அது மாதிரி வந்து கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா முத நாள் வந்து காலையில் கொடியேற்றுவோம், சாயங்காலம் வந்து வேப்பிலங்கரமும் வேப்பிலங்கரம் இருக்குது. அன்னைக்கு அம்பாளுக்கு விசேஷ அலங்காரமும் இருக்குது. அடுத்து அக்கின் சட்டி முளப்பாரி இதெல்லாம் விசேஷமாக இருக்குது. அதே மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூங்கரகம் இருக்குது, விசேஷமான அலங்காரமான பூங்கரகம். அன்னைக்கு அம்பாலும் உங்களுக்கு வந்து பூங்கரகத்தில் தான் அம்பாள் காட்சி கொடுப்பா. மறுநாள் வந்து நம்ம கஞ்சி ஊற்றுறது சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம் அம்பாளுக்கு. மறுநாள் வந்து நம்மளுக்கு கரம் இதெல்லாம் எடுத்து கரையை இதில் நம்ம ஊர்வலம் போடுறது விசேஷமாக இருக்குது. மறுநாள் வந்து நம்மளுக்கு பாலாபிஷேகம் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு வந்து மெயின். நம்மளுக்கு அதுதான் பாலாபிஷேகம் இருக்குது. குறைஞ்ச பாலாபிஷேகத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்ச ஒரு 5000 6000 பேருக்கு மேலே நம்மளுக்கு வராங்க. விசேஷமே நம்மளுக்கு பாலாபிஷேகம் தான் ஆடிப்பூரத்தில் வந்து.